தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை என்ற பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு பொன்முடியின் துறைகளை ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் வகித்த உயர்கல்வித்துறை பொறுப்பு அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு பொன்முடியின் துறைகளை ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற பொன்முடியின் உயர்கல்வித்துறையானது அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? முதலமைச்சருடைய பரிந்துரைகளை தமிழக கவர்னர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழக உயர்கல்வி தகவல் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் அறிவியல் தொழில்நுட்பம் குறிப்பாக உள்ளிட்ட துறைகளை வந்து ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதலாக கொடுப்பதற்கான பரிந்துரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ராஜ கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் கூடுதலாக இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை, அந்த துறை வந்து அமைச்சர் காந்திக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக ராஜ்பவன் செய்தி குறிப்பு வந்திருக்கின்றது. இந்த செய்தி குறிப்பு தற்போது கவர்னருடைய செயலாளர் தற்போது செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இன்றையிலிருந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி வந்து விலக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் நாளை முதல் குறிப்பாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று தெரிகிறது. அவர் தென் மாவட்டங்களில் தற்போது முதலமைச்சருடன் இருக்கின்றார். இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க, காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை வந்து ராஜ கண்ணப்பனம் இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காந்திக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவையில் முக்கியமான ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா 2021 சிஎம் வந்து தலைமையாக பொறுத்த பிறகு அதற்கு பிறகு 2022 மார்ச் மாதத்திலே வந்து ராஜ கண்ணப்பனம் இருந்த போக்குவரத்து துறை மாற்றப்படுது. அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்திலே பாத்தீங்கன்னா முக்கியமான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டு இலாக்காக்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் இருந்த இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது தமிழக அமைச்சரவையிலும் வந்து முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறன. அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். தம்பி, அமைச்சர் காந்திக்கும் கூடுதல் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கதா சொன்னீங்க, அது குறித்த முழு விவரம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சராக காந்தி இருக்கிறார். அவரிடம் கூடுதலாக காதி இந்த பாத்தீங்கன்னா காதி என்று சொல்லக்கூடிய இந்த காந்தி அவர்கள் பெயரில் காந்தி காந்தி கிராஃப்ட் வந்து பல தமிழக அரசு நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அதே போல கிராம தொழில்கள் குறளகத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. கிராம தேன் குறிப்பாக வந்து தேன் உற்பத்தி போன்ற பல் பனை மர பனை பொருட்களுடைய உபரி பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த உத்தரவு என்பதை ராஜ்பவன்லிருந்து கிடைத்திருக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பன் எப்போது இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார், அது விவரம் சொல்லுங்க ரமேஷ். சக்தி, அவங்க பாத்தீங்கன்னா ராஜ கண்ணப்பனை பொறுத்தவரை அவர் இன்றைக்கு வெளி மாவட்டங்கள்ல இருக்காரு, முதலமைச்சரோட இருக்காரு. நாளை காலை சென்னை தலைமை செயலகத்திற்கு வந்து அவர் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்று தெரிவிப்பது. உயர்கல்வித்துறை மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகமும் தனியாக கிண்டியில் இருக்கிறது, அதற்கும் இவர் தான் பொறுப்பு. அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மின்னணுவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் இவரிடம்தான் இருக்கின்றது. இந்த துறைக்கும் ராஜ கண்ணப்பனை பொறுப்பாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகளை அவர் குறிப்பாக வந்து இந்த
தமிழகத்திற்குரிய 15 மேற்பட்ட பல்கலைக்கழகத்திற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இணைவேந்தராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்கும் இனிமேல் ராஜகண்ணப்பண்ணன் பட்டமளிப்பு விழாக்களையும் விஷயங்களிலும் அவர் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகிறது. உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு 30 அவகாசம் கொடுத்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட அவகாசத்தில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி இன்று வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படுமா? நிச்சயமாக அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஒரு முறை தகுதி இழப்பு செய்துவிட்டால் அது மீண்டும் அந்த போர்ட்போலியோ கிடைப்பதற்கான இந்த ராகுல் காந்திக்கும் இந்த சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குற்றவியல் சட்டம், குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கிளாஸ் 8 வந்து 3 பிரிவில் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் இந்த சட்டப்பிரிவு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8(1) என்ற ஒரு கடுமையான சட்டப்பிரிவு இதில் இருக்கின்றது. எனவே பழைய உதாரணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே வந்து பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க. திருப்பியும் வந்து சுப்ரீம் ஹைகோர்ட்ல வந்து அவர் விடுவிக்கப்பட்டாலும் அவருக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கல. ஏன்னா திருப்பியும் பை எலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறமா வந்து ஆர்கே நகர்ல அவங்க நின்று அதுக்கப்புறமா வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு மீண்டும் அந்த போர்ட்போலியோ என்பது சிஎம் ஆனாங்க. இந்த நிலையில் தான் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இது போன்ற இந்த ஊழல் தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்பது ரொம்ப கடுமையான சட்டங்களை கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில பல்வேறு மாநிலங்களிலே பல உறுப்பினர் லல்லு பிரசாத் யாதவ் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இது போன்ற முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஊழல் தடுப்பு சட்டம் என்பது மிகவும் கடுமையான தரத்துக்களை கொண்டிருப்பதால் மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கின்றன. ஏற்கனவே சட்டப்பேரவை செயலகமும் அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கின்றது. ரமேஷ், அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் சரி அமைச்சர் காந்திக்கும் சரி கூடுதல் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கின்றன? நிச்சயமாக உயர்கல்வித்துறை என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய துறை. தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மாணவர்கள் உயர்கல்வித்துறையில பல்வேறு நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க. குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து 20 மேற்பட்ட யூனிவர்சிட்டி இருக்கு. அது உயர்கல்வித்துறையில ஒரு 13 யூனிவர்சிட்டி இருக்கு. அதே போல அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுடைய அந்த அங்கீகாரங்கள்லாம் ஆண்டுதோறும் கொடுப்பது, அவர்களை வந்து நிர்வகிப்பது போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற முக்கியமான விஷயங்களும் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த துறைகள் என்பது முக்கியமான துறைகளாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. அறிவியல் நகரம், கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் நகரமும் உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் வருகிறது. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு வீரராகவராவ் ஐஏஎஸ் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் கமிஷனராக இருக்காரு. அந்த அதிகாரிகள் எல்லாம் கூட இன்றைக்கு இனிமேல் வந்து ராஜகண்ணப்பனிடம் அவர்கள் வந்து முறைப்படி தங்களுடைய டே டு டே அஃபேர்ஸ் வந்து சொல்லணும். இதுதான் இன்றைய நடைமுறையாக இருக்கிறது. இந்த உயர்கல்வித்துறையில் அமைச்சராக ராஜகண்ணப்பன் பொறுப்பேற்ற ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரமேஷ், அமைச்சர் ராஜகண்ணப்பன் நாளை சென்னை வந்ததும் பொறுப்பேற்பார் என்று சொன்னீங்க, அமைச்சர் காந்தி எப்போது பொறுப்பேற்க இருக்கிறார்? நிச்சயமாக அவர் நாளை பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. அவருடைய இந்த பார்த்தீங்கன்னா அவர் வெளியூரில் முதலமைச்சருடன் வெளி தென் மாவட்டங்களிலே அந்த பொறுப்பிலே கவனித்து வருகின்றார். அவர் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கின்றார். அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் முதுகலத்தூர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1991 அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் முக்கியமான 3 துறைகள், குறிப்பாக போக்குவரத்து துறை உள்ளிட்ட உள்ளாட்சித்துறை என பல்வேறு முக்கியமான துறைகளுக்கு இருந்தவர். அதற்கு பிறகு அவர் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு 2009 சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் குறிப்பாக பா சிதம்பரத்திடம் தோல்வித்தனர். அதற்கு பிறகு திமுகவில் இணைந்து அவர் வந்து பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் இருந்து வருகிறார். அவர் போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் பொறுப்பு பகிர்த்தப்பட்ட போதே வந்து அவர் வந்து அப்செட் ஆனார், முக்கியமான பொறுப்பு அவர் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில அவருக்கு மீண்டும் ஒரு முக்கியமான துறை கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவர் பொறுப்பேற்பார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.